योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। இன்னொரு இனிய காலை பொழுது பிரகாசமாகவும் இருக்கிறது. பகவான் நம்முடைய கைகளில் ஒரு 24 மணி நேரத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார். இதை நாம் என்ன செய்யப் போகிறோம், எப்படி செலவிடப் போகிறோம், சில்லறையாக போகப் போகிறதா அல்லது இதை தங்கமாய் மாற்றுவோமா? இன்றைய நாளை பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தோடு அல்லவா நம்மை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இந்த நாளை நாம் புனித நாளாக ஆக்க வேண்டும். நாள் முழுவதையும் பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தினால் நிரப்ப வேண்டும். ஒரு ஒரு நாமமும் நமக்கு ஒரு பெரிய சொத்து, ஒரு பெரிய டிட்டர்ஜென்ட் சோப் என்று சொல்லலாம். நம்முடைய மனதில் உள்ள அழுக்கு எல்லாம் போக்குவதற்குத்தான் இந்த நாமம். பகவான் சொல்லியிருக்கிறார், மீண்டும் மீண்டும் இதை நினைத்துக் கொள்வோம். கடவுளை நினைக்கும் நேரம் மட்டும்தான் நீ உயிரோடு வாழ்கிறாய், மற்ற நேரங்களிலெல்லாம் நீ பிணத்திற்கு சமானம் என்று. இது மிகவும் பலமாக சொல்லியிருக்கிறார். இதைவிட அழுத்தமாகவும் பலமாகவும் நமக்கு யாரும் சொல்ல முடியாது. அதனால் நாம் உயிரோடு வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கைக்குரிய பலனை பெற வேண்டுமென்றால் அவருடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்போம். இன்றைய பிரார்த்தனையை நாம் அவருடைய பாதங்களில் சமர்ப்பித்துக் கொள்வோம். நாம தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். பகவானிடம் மீண்டும் மீண்டும் இறைஞ்சு கேட்டுக்கொள்வோம். நாளைக்கு விஜயதசமி, விஜயதசமி. எல்லோருக்கும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அது வெற்றியோடு முடியும் என்பதற்கு ஒரு பெரிய உறுதி கொடுக்கும் நாள். நாளைக்கு இங்கு வந்து பகவானை தரிசனம் செய்ய முடியுமோ முடியாதோ, இன்றைக்கு நன்றாக கண்களாலும் மனதாலும் தரிசித்து கொள்ளுங்கள். நாளைக்கு அப்போதைக்கு இப்போதே வேண்டிக் கொள்ளுங்கள். எடுத்த எல்லா முயற்சிகளிலும் வெற்றி வர வேண்டும். எப்பொழுதும் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கூடிய மட்டும் நம்மால் முடிந்த சேவையை தூய்மையான மனதோடு நம்முடைய குருநாதருக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். கூடிய மட்டும் மற்றவர்களை புண்படுத்தாது பேச தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் முடியும். பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். தாங்கள் பெரும் மனது வைத்து பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இன்றோடு இந்த கிருமிகளையெல்லாம் முற்றிலும் ஒழித்து விட வேண்டும். இந்த மனித குலத்தை இதிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். நாளையிலிருந்து வாழ்க்கை ஒரு புதிய வெற்றி நடை போட்டு வியாதிகளின்றி, உடல் வியாதிகளின்றி, மனோவியாதிகளின்றி ஆரோக்கியமான ஆண்டவனுக்குரிய நாட்களாக கழிய வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த கிருமி கூட்டத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். களத்திலே இறங்கி நோயை எதிர்த்து போராடி மற்ற உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கும் சுயநலமற்ற தொண்டர்கள் அனைவருக்கும் தாங்கள் பெரும் பாதுகாப்பையும் பெருநலத்தையும் கூட்டுவிக்க வேண்டும்.
பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி அதற்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் ஒவ்வொரு நாளையும் திவ்ய மங்கள நாளாக தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தோடு கழித்து வர வேண்டும். ஒரு நாமம் கூட வீணாகாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். நாமத்தின் துணையோடு நம்மை தூய்மை செய்து கொண்டு பகவானுடைய கைகளிலே ஒரு சிறந்த கருவியாக செயல்பட்டு அன்றாட வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். அதை மிகவும் நன்றியோடு செய்து வர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் அந்த பேரானந்த பெருநிலை கிட்டுவதற்கு மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அது பேர் அருளினால் மட்டுமே முடியும். எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பை மட்டுமே காண வேண்டும். எல்லா நிகழ்வுகளிலும் தங்களுடைய லீலைகளை காண வேண்டும். எப்பேற்பட்ட லீலைகளை நடத்தி வருகிறான். அழகிலா விளையாட்டுடைய நல்லவன். அத்தனை லீலைகளும் எதற்கு? அவருடைய மகிழ்விற்காக. அவரே இந்த நாடகங்களுக்கெல்லாம் டைரக்டர், அவரே ஆடியன்ஸ், அவரே கதாநாயகனிலிருந்து கதாநாயகி வில்லன் வரையிலும் அவரே தான் இந்த நாடகத்தை காலம் காலமாய் நடத்தி வருகிறார். அவரே தான் டயலாக்ஸும் எழுதுகிறார். நம் உடல்கள் என்னும் காஸ்டியூம்ஸை அவர் போட்டுக்கொண்டு அவர் எழுதிய வச்சனங்களை ஒரு ஒரு பொம்மையின் மூலமாகவும் பேசி பொம்மலாட்டமாக நடத்தி வருகிறார். இத்தனைக்கும் காரணம் என்ன? அவரே தான் ஆடியன்ஸ். அவருடைய டிலைட்டுக்காகத்தான் இந்த விளையாட்டுக்களை எல்லாம் நடத்தி வரும். அந்த பகவானுடைய லீலைகளாகவே எல்லாவற்றையும் நாம் பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் கொடிய துன்பங்களிலும் கூட அவருடைய கருணையை மட்டுமே பார்க்கும் மனப்பக்குவம் வர வேண்டும். அதை தாங்கள் ஒருவரால் தான் கொடுக்க முடியும். சதா இங்கு நின்று கொண்டே இருக்கிறீர்கள். நின்று கொண்டிருப்பதன் அடையாளம் என்ன? அவர் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்கிறார். நின்று கொண்டு தூங்கவே முடியாது. உட்கார்ந்து கொண்டு தூங்கலாம், படுத்துக்கொண்டு நன்றாக தூங்கிவிடலாம். ஆனால் நின்று கொண்டு தூங்கினால் என்ன விபரீதமாகும் என்று தெரியும். அதனால் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்கிறீர்கள். எந்த நிமிடம் எந்த பக்தர் நம்மை கூப்பிடுவாரோ நாம் அவர்களுக்கு சென்று அருள வேண்டும் என்று அபயஹஸ்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கையை பார்த்தீர்களானால் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சதா ஜப்பத்தில் ஈடுபட்டிருக்கும். நீ என்னுடைய நாமத்தை ஜப்பம் செய்து கொண்டே என் கைகளில் அபயக்கரம் இது, நான் இருக்கிறேன், நான் இருக்க பயமேன் என்று சொல்லி எப்பொழுதும் அவருடைய கையிலிருந்து அருளானது வந்து கொண்டே இருக்கிறது. எங்கு அவருடைய நாமத்தை எழுதினாலும் அங்கு அவருடைய அருள் அலைகள் பரவுகின்றன. எங்கு அவருடைய ஃபோட்டோவை வைத்தாலும் அங்கும் அவருடைய அருளானது பேரலைகளாக கிளப்பி வருவதை பார்க்கிறேன். ஆக பகவான் எங்களுக்கு இவற்றையெல்லாம் அருளி மரணமில்லா பெருவாழ்வில் நிலைநிறுத்த வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் ஓகே ராம்சுரத்.